ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வீட்டுக்கு இபி பில் பே பண்ணுவோம் அந்த இபி பில்லில் வந்து பாத்தீங்கனா அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்க அவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்து போயிருவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இல்ல இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடண்டா இல்லை ஜென்ரலாகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பர்சன்ஸ் வந்து இபி பில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி அதை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதை தெரியணும் அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம அதை மானிட்டர் பண்ணி கரெக்டாக நம்ம இபி பில் பே பண்ணலாம் ஸோ அந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பில் காட்டும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்றிருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எனர்ஜி மீட்டரோட அந்த ரீடிங் தான் நம்ம டிஸ்பிளே ஆகுது ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட யூனிட்டு இப்போ கரண்ட் யூனிட்டு அது பக்கத்தில் கேடபிள்யூஹெச் அப்படின்றோம் கிலோ வாட் ஹவர் ஸோ இதை வந்து நம்ம டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டு வரணும் அதை வச்சு தான் நம்ம கல்குலேஷன் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே கேல்குலேஷன் தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு எனர்ஜி மீட்டரை வச்சு நம்ம எப்படி எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ உங்கள் மீட்டர் நான் காமிச்சிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வாட் அவர் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே ஆச்சு இது வந்து மெஷர் பண்ண டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதே வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதாவது அந்த டூ மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா செவன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அவங்க மெஷர் பண்ணும்போது லாஸ்ட் ப்ரீவியஸ் பில் க்ளோசிங் டேட் அது அந்த டேட்டில் நான் மார்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன் டபுள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் இருந்துச்சு ஸோ இப்போ நான் எத்தனை யூனிட் இந்த லாஸ்ட் டூ தான் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி யூனிட் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரசன்ட் யூனிட் வந்து ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ இதில் வந்து அந்த பழைய யூனிட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படி டூ மந்த்சுக்குனால ஸ்டார்ட் ஆகிற வேலுவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி யூனிட் வந்து நான் கன்சூம் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் யூனிட் அப்படிங்கிறது ஒன் ஃபிஃப்டி கிலோ வாட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா ஸோ இதுதான் நம்ம வந்து கன் கன்சியூம் பண்ணியிருக்கிற எனர்ஜி ஸோ ஈபி பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு டிஎன்இபி டேரிஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை டென்ஷன் சப்ளை அண்ட் லோ டென்ஷன் சப்ளை அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஹை டென்ஷன் சப்ளை நமக்கு தேவையில்லை ஏன்னா அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் மாரிலாம் அது சொல்லியிருப்பாங்க நம்ம லோ டென்ஷன் இதிலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக் ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டொமெஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு இந்த இதெல்லாம் வந்துடும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேட்டகரியாக அவங்க செப்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது கன்சப்ஷன் அப் டூ ஹண்ட்ரட் யூனிட் பை மந்த்லி அப்படின்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹண்ட்ரட் அப் டு ஹன் கன்சப்ஷன் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஜீரோவில் வந்து ஹண்ட்ரட் யூனிட்குள்ளே நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்சப்ஷன் அபவ் ஹண்ட்ரட் யூனிட் அப் டு டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பை மந்த்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இன் கேஸ் ஒரு ஒன் ஃபார்ட்டி வந்துச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் கேட்டகரியில் வந்துடும் இது கேட்டகரி டூ இது கேட்டகரி ஒன் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு த்ரீ ஹண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தூர டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அப்படின்னா அது தேர்ட் கேட்டகரி வந்துடும் இங்கே இருக்குது அடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு மேலே நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படினா அது இங்கே இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் அந்த கொரோனா டைமில் அந்த நாலு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் டோட்டலாக சேர்ந்து ஃபோர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஏன்னா இன்பிட்வீனில் ரீடிங் வந்து கால்குலேட் பண்ணாமல் ஃபோர் மந்த் டோட்டலாக இபி பில்லில் நம்ம பே பண்ணியிருப்போம் அந்த டைமில் வந்து அதிகமாக நமக்கு வந்துருக்கும் ஸோ அதுக்கு ரீசனும் நம்ம எண்டில் வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபோர் கேட்டகரியாக நம்ம பிரேக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் யூனிட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்கிறோம் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஏசி வாஷிங் மிஷின் எது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹண்ட்ரட் யூனிட் குள்ளே தான் வரும் அவன் நார்மலாக சார்ஜ் பண்ண வேண்டியது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் ஒரு யூனிட்டுக்கு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வந்து தேர்ட்டி பட் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கிறதுனால நமக்கு வந்து ஜீரோ ஸோ நமக்கு சப்சிடி கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் யூனிட் வரலையும் எந்த காஸ்டும் கிடையாது அதனால் நமக்கு ஜீரோ அமௌண்ட் சரிங்களா இதில் யூனிட்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ வாட் ஹவர் தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் கிலோ வாட் ஹவர்ங்கிறது தௌசண்ட் வாட்ஸ் தான் ஸோ தௌசண்ட் வாட் ஹவர் தான் ஒன் கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ தௌசண்ட் வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒன் கிலோ வாட் ஒன் யூனிட்டாக கல்குலேட் ஆயிரும் அந்த இபி பில் மீடிங் சாரி அந்த இபி அந்த எலக்ட்ரிசிட்டி மீட்டர் எனர்ஜி மீட்டரில் வந்து அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் எனர்ஜி எனர்ஜி மீட்டரை போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் காட்டும் அப்புறம் டேட் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவி கே கிலோ வாட் ஹவர் கேடபுள்யூஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் யூனிட்டை வந்து காமிக்கும் அதோட வேல்யூ காமிக்கும் அதுதான் வந்து இப்போ ஒரு மந்த்லி மந்த்லி செவன்டீன்த் அன்றைக்கி அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அந்த டேட்டில் நீங்கள் மௌண்ட் என்றைக்கு இபிபிள் வராங்களோ அன்றைக்கி நீங்கள் அந்த யூனிட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க அடுத்த டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த அடுத்த டூ மார்ஸ் அந்த டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே யூனிட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க அந்த வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு டூ ஃபிஃப்டி இந்த மாரி தான் இருக்கும் அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற யூனிட்டு ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து வார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் யூனிட்ள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்சிட்டியோட நமக்கு ஜீரோ அடுத்து வந்து இன் கேஸ் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி யூனிட் யூஸ் பண்ணிடுறீங்க ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது யூனிட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு வந்து உங்கள் ஃப்ரீ செகண்ட் ஹண்ட் செகண்ட் அந்த ஃபார்ட்டி யூனிட் இருக்கும் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் போகணும் ரிமெயனிங் ஃபார்ட்டி யூனிட் இருக்கும் அது வந்து ஒன் ஒன் நாட் ஒன்லேருந்து டூ டூ ஹண்ட்ரட் கேட்டகிரியில் வந்துடும் ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி போக உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் ஒரு யூனிட்டுக்கு பே பண்ணும் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு சர்வீஸ்க்கு ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட்க்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் சொல்லியிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகும்போது ஒரு சர்வீஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஃபிக்ஸ்டு சார்ஜ் பே பண்ணும் ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பே பண்ண போகிறோம் ஏன்னா கவர்மெண்ட் சப்சிடி போக அதுக்கப்புறந்தான் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ டொமஸ்டிக்கெல்லாம் சப்சிடி கேட்டகரியில் தான் வரும் இதை வந்து இதை ஃபஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அப் டூ ஹண்ட்ரட் யூனிட் வரலேயும் நம்ம டூ மந்த்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் வந்து ஜீரோவாக வரும் இன் கேஸ் வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடுக்கு மேலே வரும்போது இந்த செகண்ட் கேட்டகிரியில் வரும் இந்த செகண்ட் கேட்டகிரில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் யூனிட்டு வந்து நமக்கு ஃப்ரீன்னு சொல்லியாச்சு செகண்ட் அந்த ஹண்ட்ரடுக்கு மேலே டூ ஹண்ட்ரட்க்குள்ளே இருக்கிற யூனிக்கு வந்து ஒரு யூனிட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ்க்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபைனலாக டுவெண்ட்டி ருபீஸ்னு ஆட் பண்ணிக்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும்போது டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக கிடச்சிடும் ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா டூ ருபீஸ்னு சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்து வந்து டூ நாட் ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்குள்ள த்ரீ ருபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க ஃபைனலாக ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் தேர்ட்டி ருபீஸ் ஆட் பண்ணிக்குவாங்க அதுதான் இபிபிலாக வரும் இதோட எக்ஸாம்பிள் நான் அடுத்தது அது கேல்குலேஷன் போட்டு நான் வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் அப் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ஃப்ரீ ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் யூனிட் யூஸ் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் இதே பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க இங்கே இருக்கிற டூ ஹண்ட்ரட் யூனிட்டில் டூ ஹண்ட்ரட் யூனிட் டூ அப் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரடுக்கு வந்து டூ ருபீஸ் தான் அதே ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் நம்ம டோட்டலாக அது அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் நம்ம சார்ஜ் பே பண்ணுறோம் ஸோ அதனால் தான் அந்த லா ஃபோர் மந்த்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம டோட்டலாக டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரீடிங் எடுத்திங்கனா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்துருக்கும் அப்போ ஒரு சில வீட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம பே பண்ணியிருப்போம் அதனால் தான் இபிபில் வந்து அந்த டைமில் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம மெஷர் பண்ணதுனால அதிகமாக காமிச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் ஒன்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்குள்ளே ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ்ஸு சிக்ஸ்டி ருபீஸ் எபோ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு மேலே வர்றது வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் காமனாக ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள் டிஎன்ஐபி பில் கால்குலேஷன் அப்படின்னு போட்டுருக்கோம் எக்ஸாம்பிள் ஒன் ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ வாட்டர் தான் ஒன் யூனிட்னு சொல்லுவோம் ஸோ ஒன் கிலோ வாட் அப்படின்னா நமக்கு தெரியும் தௌசண்ட் வாட்ஸ் தான் ஒன் யூனிட்டு கேட்டா தௌசண்ட் வாட்ஸ் தான் ஒன் கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நார்மலாக எனர்ஜி மீட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பவரோட டைமை மெஷர் பண்ணுது அதுதான் கிலோ வாட் பவரோட யூனிட் வந்து கிலோ வாட்டை டைமோட யூனிட் வந்து ஹவர்ஸ் அதான் யூனிட் வந்து கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சியூம்டு நைன் யூனிட் அது நைன்ட்டி யூனிட் தொண்ணூறு யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பில் அமௌண்ட் நமக்கு ஜீரோ தான் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஜீரோ டூ ஹண்ட்ரட் யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருக்காங்க கண் சப்ஸிடையோட ஸோ எக்ஸாம்பிள் டூவில் நம்ம பார்க்குறோம் ஸோ எக்ஸாம்பிள் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி கன்சூமர் வந்து ஒன் ஃபிஃப்டி யூனிட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி யூனிட் வந்து ஜீரோ டூ டூ ஹண்ட்ரட் கேட்டகிரில வந்துடும் ஸோ ஜீரோ டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீ அந்த ஃபிஃப்டி யூனிட் ரிமைனிங் இருக்கும் அந்த ஃபிஃப்டி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஒன் டூ டூ ஹண்ட்ரட் கேட்டகிரியில் வரும் அது ஒரு யூனிட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சப்போ ஃபிஃப்டின் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துடும் அதுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் டோட்டலாக வந்து உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு பில் பில் அமௌண்ட்டாக வரும் எப்போ ஒன் ஃபிஃப்டி யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி கன்சியூமர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது சாரி த்ரீ சிக்ஸ்டி யூனிட் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஜீரோ டூ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் கேட்டகரியில் வந்துடும் சோ அப்போ ஜீரோ டூ ஹண்ட்ரட் யூனிட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ரிமைனிங் வந்து த்ரீ சிக்ஸ்டியில் ஹண்ட்ரட் பேருச்சு அப்படின்னா டூ சிக்ஸ்டி இருக்கும் அந்த டூ சிக்ஸ்டியில் செகண்ட் கேட்டகரி ஒன் நாட் ஒன்லருந்து டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்குள்ளே வரும் ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டூ ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ அதில் ஹண்ட்ரட் யூனிட் டூ ஹன் டூ சிக்ஸ்டியில் ஹண்ட்ரட் வந்து இதில் செகண்ட் இதில் வந்துடும் ஏன்னா டூ ஹண்ட்ரட் குள்ள ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் கூட எடுத்துவாங்க அப்படிங்கும்போது அதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரிமைனிங் வந்து சிக்ஸ்டி இருக்கும் இந்த ரிமைனிங் அடுத்த டூ நாட் ஒன்லேருந்து த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள வரும் ஏன்னா நம்ம வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சிக்ஸ்டி இருக்குது அதனால் டூ நாட் ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்குள்ளே த்ரீ ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு யூனிட்டுக்கு ஸோ ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு த்ரீ ஃபோர்ஸ் ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் ஃபோர் எயிட்டி அப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து செவன் டென் ருபீஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு இபி பில் அமௌண்ட்டாக வரும் இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கூகுளில் போயிட்டு இதேமாரி டிஎன் இபி பில் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும் அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்க கேல்குலேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும் இதே அமௌண்ட்டு தான் வரும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இபி பில்லை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த கூகுளில் போயிட்டு நீங்கள் டிஎன்ஏபி டேரிஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ ஒன் பேஜஸில் இருக்கும் அது ஹை டென்ஷன் லோ டென்ஷன் அதுக்கப்புறம் லோ டென்ஷன் கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லோ டென்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப் டு ஹண்ட்ரட் யூனிட் வந்து நமக்கு ஜீரோ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க ஒன் நாட் ஒன்லருந்து டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ஒன் ஃபிஃப்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க ஒரு யூனிட்டுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டகரி வந்துடும் இது வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் யூனிட் வந்து ஜீரோ ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் வரும் டூ நாட் ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வந்துங்கன்னா த்ரீ ருபீஸ் வரும் ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் தேர்ட்டி ருபீஸ் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்க சாரி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஜீரோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஜீரோ அடுத்தது எகைன் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரெமேனி இருக்கும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட்க்கு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் யூனிட் போயிடும் அதில் வந்து த்ரீ பாய் ஒவ்வொரு யூனிட் த்ரீ பாயிண்ட் ஃபை சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ முந்நூற்றம்பது ரூபா அதுக்கு போடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்கும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் டூ நாட் ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் ஆகும் அப்போ த்ரீ ஹண்ட்ரடுக்கும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் மீன் ரிமைனிங் இருக்கும் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எபவ் கேட்டகரியில் வரும் அதுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதுக்குள்ளே இது வந்துட்டு ஹண்ட்ரட் போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு இபி பில் கால் அதோட ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜாக போடுவாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் இது கால்கலேட் பண்ணுற மூலயமா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டூ மந்த்ஸ் ஒன்ஸ் பதினேழாம் தேதி நம்ம இபி அந்த எலக்ட்ரிசிட்டி சாரி எனர்ஜி மீட்டர் நம்ம பார்த்து மானிட்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதை நம்ம தெரிஞ்சிக்கிறது மூலிமா இவ்வளோ தான் அமௌண்ட் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலில் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்